ஸோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு த பாண்டி கேமஸ் இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறேன் நண்பா பப்ஜி கே ரூஷன் வந்து பார்த்தினா வந்து பிரைம் ப்ளஸ் வந்து திருப்பி விட்டுருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராயல் பாஸ் வாங்குறது வந்து பிரைம் ப்ளஸ் தான் வந்து மோஸ்ட்லி சூஸ் பண்ணுவாங்க ஏன்னா வந்து கம்மி வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடி யூசி வந்துட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க அது பற்றி நான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோஃபுல்லாக பார்த்தா பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காம நான் சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஓகே என்னமோ டுவல் டேஸ் மட்டும் வந்து பார்த்தினா வந்து பிரைம் ப்ளஸ்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பப்ஜி வந்து தூக்கிட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் கேர் சர்வர் அண்ட் ஜப்பான் சர்வர் எல்லா சர்வலேருந்து பார்த்திங்கனா வந்து டோட்டலாக தூக்கிட்டாங்க ஸோ பன்னால் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்தினா அந்த இது வந்து பட் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தினா வந்து பிரைம் ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைமும் சரி பிளேபர்ஸும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் பிளஸ்க்கான ஆஃபர் வந்து பார்த்தா டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ மட்டும் தான் பார்த்துக்கு ஆஃபர் இருக்குது ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் ப்ளஸ் ஆஃபரோட பார்த்தீங்கன்னா வந்து முந்நூறு அந்த மாதிரி சம்திங் தான் கொடுத்து நம்ம வாங்குவோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் ப்ளஸ் வாங்கணுன்னா இப்போ குறைஞ்சது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸாவது நீங்கள் வச்சால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து பிரைம் ப்ளஸ் வாங்குற வாங்க முடியும் ஸோ வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு கிராஃப் ரிமூவ் பண்ணதால் இப்போ வந்து நம்ம வந்து டபுளாக பே பண்ணி தான் வந்து பிரைம் ப்ளஸ் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு ஓகே நம்பர்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்னன்னா நார்மல் யூஸ் வாங்கலாமா அப்படின்னா ப்ரைம் ப்ளஸ் போட்டு யூஸ் வாங்கலாமா கேட்டால் ஸோ உங்கள் உங்கள் தான் நீங்கள் எது வேணால் வாங்கலாம் ஏன்னால் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தான் கிட்டாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பிரைம் பிளஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் யூசி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் மாற்றிட்டாங்க இப்போ மாதிரி நார்மல் யூஸ் நீங்கள் பை பண்ணுற மாதிரி சிக்ஸ் சிக்ஸ்டி யூசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ருபீஸ் தான் கிட்டத்தட்ட பார்த்தா வந்து ரெண்டுமே ஒரு யூசி ஒரு ரூபா மாதிரி தான் கணக்கு வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு தேவைக்கு போகிறதா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போவே வேணும் ராயல் பாஸ் இப்போ வாங்கி நீங்கள் நார்மல் யூஸி பை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ரைம் பிளஸ் நடுவில் மொழி தூக்கிடுவாங்களா ஸோ இந்த சின்ன பயம் இருந்தனால் நீங்கள் வந்து நார்மல் யூஸ் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தா டெய்லி டொன்காசு மெடல் வேணும் இல்லை ஆப்பி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வேணும் அந்த இல்லை கூப்பன்ஸாக வேணுணா நீங்கள் வந்து இது பை பண்ணிக்கலாம் ஸோ இது பை பண்ணணும்னு பார்த்தா வந்து முப்பது டொன் காசு மெடல் வந்து தருவாங்க அந்த கூட வந்து பார்த்தா வந்து இந்த வவுச்சர் வந்து தருவாங்க ஸோ உங்களுக்கு இது தேவைப்படுத்தால் நீங்கள் இது வாங்கிக்கலாம் ஸோ இன்ஸ்டாக்டாக வேணும் நார்மல் யூஸ் வாங்கிக்கோங்க இல்லை இந்த எக்ஸ்ட்ரா நான் பொரிமமாக கூட நான் வந்து ராயல் பாஸ் போட்டுக்கிறேன்னு சொல்கிற மாதிரி தான் நீங்கள் பிரைம் ப்ளஸ் வாங்கிக்கலாம் ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைபர் எம்எஸ்ஆர் மார்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பை பண்ண போகிறேன் ஸோ ப்ரைம் ப்ளஸ் கேட்டுருந்தா நான் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் பை பண்ணிட்டேன் ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வேணும்னா பை பண்ணி தரேன்னா நீங்கள் வந்து மறக்காம கீழே வந்து வாட்ஸ்அப் இருக்கான லிங்க் இருக்குது ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அட்மிட் மெசேஜ் பண்ணுங்க பண்ணிடலாம் ஓகே நண்பா இதுக்கு முன்னாடி வந்து ப்ரைம் பிளஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி வந்து கலெக்ட் பண்ணாத வந்து காட்டுது ஓகேவா அதாவது தொடர்ந்து ஃபைவ் டேஸ் கலெக்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி ஃபைன் போட்டு காட்டும் இதே டூ டேஸ் கலெக்ட் பண்ணலாம் டூனு காட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா வந்து லாஸ்ட்டாக ஃபைவ் டேஸ் மட்டும் வந்து வந்து யூசி கொடுத்துருக்காங்க அது மட்டும் அது வந்து ரொம்ப நாளாவே இல்லை அது வந்து பார்த்தா யூசி வந்து தரலை மேபி வந்து அவங்க காம்போசிட் பண்ணுற மாதிரி மெயிலில் யூசி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெல்ப் சென்டர் வந்து ஹெல்ப் கேளுங்க கண்டிப்பாக வந்து ரிமைனிங் யூஸி கொடுத்துருவாங்க இல்லைனா மேபி வராமல் கூட போகலாம் அப்படின்னா டைம் போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ எது வேணால் நடக்கலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஹெல்ப் சென்டரில் உங்கள் ஐடி அந்த நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்க மட்டும் நீங்கள் அனுப்பிக்கிட்டால் போதும்